காஃபி சேனல் இது எங்களுடைய யூடியூபுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுட் சம்மந்தமாக ஒரு வீடியோ போடலான்னு இருந்தோம். அதனால தான் இன்றைக்கி ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி ஒரு மசாலா பாஸ்தா செய்யலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃபர்ஸ்ட் பாஸ்தா தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கீ, சால்ட், அப்புறம் பட்டை மசாலா, அதாவது பிரியாணிக்கு போடுவோம் இல்லையா அது, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்துக்கல, உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து சில்லி பவுடர், வெங்காயம், அதுக்கடுத்தது தக்காளி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த மெக்ரோனியை வந்து தண்ணியில் உப்பு போட்டு வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து மசாலாவை வந்து தனியாக பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டா மசாலா பாஸ்தா ரெடி. வாங்க இதை வேக வச்சிடலாம். வாட்டர், நான் வந்து என் மெக்ரோனிக்கு தேவையான 1 கிளாஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ அதுக்கு மசாலா வந்து எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். கீ போட்டுடலாம், இப்போ பட்டை வகைகள் போட்டுடலாம். நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கோல்டன் ப்ரவுன் ஆச்சு, தக்காளி போட்டுடலாம். நல்லா இப்போ வதங்கணும். தக்காளிக்கு வெங்காயமும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணலாம். சில பேருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதும் பிடிக்கும், அவங்க போடுறவங்க போட்டுக்கலாம், இன்னும் நல்ல டேஸ்ட் தரும். இப்போ வந்து வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு, நம்மளுடைய மசாலாவை போட்டுடலாம். சில்லி பவுடர் தேவையான அளவு போட்டுக்கலாம். உப்பு ஆல்ரெடி நம்ம மெக்ரோனியில் சேர்த்துருந்தோம், ஸோ மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டால் போதும். மிளகாத்தூளும் உப்பும் வந்து நல்லா அந்த வெங்காய தக்காளியோட மர்ஜ் ஆகிற வரைக்கும் நல்லா சமைங்க. சில பேருக்கு வந்து முட்டைனா ரொம்ப பிடிக்கும், அவங்க வந்து முட்டையும் வந்து தனியாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதை இதோடு சேர்த்தோம், அதுக்கப்புறம் மெக்ரோனி போட்டு அப்படி பண்ணிங்க சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து மசாலா ரெடி ஆயிடுச்சு. பாஸ்தாவும் வந்து நான் தண்ணியிலேருந்து ட்ரெயின் பண்ணிட்டேன். இப்போ பாஸ்தாவை வந்து மசாலாவோட சேர்த்துடலாம். இந்த மசாலா வந்து நல்லா பாஸ்தாவோட இந்த மசாலா வந்து நல்லா பாஸ்தாவோட ஒட்டுற வரைக்கும்
நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சா நம்மளுடைய மசாலா பாஸ்தா ரெடி. இப்போ வந்து நம்மளுடைய மசாலா பாஸ்தா ரெடி ஆயிச்சு, சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது உண்மையாகவே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு எல்லாருடைய கமெண்ட்ஸும் படித்து நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ்.